ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இது வந்து நான் கொஞ்சம் நாளாகவே வந்து வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் உங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதை வந்து தெரிஞ்சிட்டு கொஞ்ச நாள் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன்னா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இவ்வளோ பெரிய விஷயமா என்ன ஸ்ரீகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஸ்டூடெண்ட் நம்மளோட மெயின் வேலையே வந்து படிக்கிறது. பட் எப்பயுமே படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் வந்து நமக்கு இருக்காது. சில நேரத்தில் வந்து நமக்கே புக் எடுக்கணும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அப்படியே திடீர்னு தோணும். சில நேரத்தில் புக் எடுத்தனே படிக்கணுமா அப்படின்னு அந்த மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்தாலோ இல்லை மோட்டிவேஷன் குறவாக இருந்தாலோ ஸ்டில் நம்ம படிக்க முடியும், நம்ம படிக்கிறது நமக்கு விளங்கும். இல்லைனா வந்து மோட்டிவேஷன் இல்லாத டைமில் அந்த மோட்டிவேஷன் நமக்குள்ளேயே எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற சில டிப்ஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் படித்தப்போ நிறைய டிப்ஸ் வந்து நான் ஒன்றா படித்தேன். ஸோ எனக்கு ஏதாப்பில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி நடக்கிறப்போ நான் ஒரு ஒரு டிப்ஸாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, எனக்கு இது ஒர்க் ஆகுது, எனக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நான் படித்த எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சாப்டரை கவர் பண்ணணும். ஓகேவா, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு அந்த சாப்டர் வரப்போது அந்த ஒரு சாப்டரை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். பட் படிக்கிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனே எல்லாம் கடுப்பாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கணும்னு தோணுது. ஓகேவா, அந்த மாதிரி டைமில் அந்த மோட்டிவேஷனை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண முடியும், எப்படி வந்து இப்போ வேலை ஈஸியாக இருந்துட்டா நமக்கு வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்கிற ஆர்வம் வரும் இல்லையா, எப்படி இந்த சிச்சுவேஷனில் ஒர்க்கை ஈஸியாக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 5 சப் டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போமே. ஸோ அந்த சாப்டரை எடுத்து ஒன் ஷாட் படிக்காமல் நம்ம மென்டலி வந்து ஓகே இப்போ வந்து அந்த சாப்டரை திறந்துட்டு ஒரு டாப்பிக்கை படிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது டாபிக் படிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக இருக்குன்னு நம்மளே நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த ஒர்க்கை செய்யணுங்கிற மோட்டிவேஷன், அந்த ஒர்க்கை செய்யணுங்கிற ஆர்வம் வந்து நமக்கே தானாக வந்துடும். ஐயோ இந்த ஒரு சாப்டர் நம்ம படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போனோம்னா இருக்கிற மோட்டிவேஷனும் இல்லாமல் தான் போகும். இந்த மாதிரி இருக்கிற பெரிய வேலையை சின்ன பிரித்து 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 செய்யலான்னு பிளான் போட்டு செஞ்சோம்னா மோட்டிவேஷன் தானாக வந்துடும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஏன் படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் ஏற்படாதுன்னா நம்ம வந்து வேற ஏதாவது வேலையில் ரொம்ப எங்கேஜ்டாக இருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபோன் தட்டிகிட்டு இருப்போம். ஸோ நம்ம ஃபோன் தட்டிகிட்டு நமக்கு படிக்கணுங்கிற நீட் அங்கே இருக்குது. பட் அந்த எழுந்து போய் படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து நமக்கு வராது. நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் ஃபோன் நோடணும் அப்படின்னு தான் தோணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஃபோனாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற வேறு கேஜெட்டாக இருக்கட்டும், அதனுடைய டிஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம குறைக்க முயற்சி பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு சில சஜஷன்ஸ் வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொந்தமாக டைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐஜியை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, சரி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு ஐஜியை ஸ்க்ரோல் பண்ணலாம், அதுக்கப்புறம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஓகே 10 நிமிஷம் ஆச்சு ஐஜியை ஸ்க்ரோல் பண்ணிட்டோன்னே நம்மளே சொந்தமாக எழுந்து போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆர்எல்ஸ் நம்ம நான் வந்து ஐஃபோன் பாய்க்கிறேன். ஐஃபோன்லலாம் வந்து ஆப் வந்து எவ்வளோ டைம் பாய்க்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். நம்ம சொந்தமாக செட் பண்ணலாம், 30 மினிட்ஸ் பாய்க்க போகிறோமா 50 மினிட்ஸ் பாய்க்க போகிறோமான்னு. ஸோ அந்த டைம் ஓடிடுச்சுன்னா அந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளே டிசிப்ளினாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி ஃபோனில் வந்து 30 மினிட்ஸ் தான் வந்து இன்ஸ்டாகிராம் பாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம்னா 30 மினிட்ஸ் கழிச்சு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த ஆப்பை சாத்திரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ் போய் அந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எழுந்து போய் படிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் நமக்கு இல்லைன்னா நம்ம எது செய்யறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கோமோ அதை செய்யறத நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக தான் அது இருக்கும். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தனியாக படித்தாதான் வந்து நமக்கு படிக்க மோட்டிவேஷன் இருக்க மாட்டேங்குது. மற்றால் கூட படித்தோம்னா வந்து அவங்க படிக்கிறாங்களே அவங்க படிக்கிறத பார்த்து நம்ம படிக்கணும். சம்டைம்ஸ் மற்றவங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா நமக்கும் செய்ய தோணும் இல்லையா. சில பேர் அழுதான் நமக்கும் கண்ணு கலங்கிடும் இல்லையா, அதே தேரி தான் இங்கேயும். ஸோ அவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கிறத பார்த்து நமக்கு படிக்கிற ஆர்வம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, ஃப்ரெண்ட் கூடியோ இல்லைனா வந்து ஒரு 3-4 பேர் கூட இருக்கிற குரூப் ஸ்டடி வந்து செய்யலாம். இப்போ வந்து நமக்கு படிக்கணும், நாளைக்கு வந்து டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு வந்து டெஸ்ட்டு, நம்ம வந்து படிக்கணும். பட் நமக்கு படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் இல்லைன்னா உடனே ஃபோனை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டாபிக் நம்ம படிப்போமா, ஏன்னா அவங்களும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் அவனை எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இந்த டாபிக் நம்ம படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஒன்றா சேர்ந்து படித்தோம்னா நமக்கு அந்த படிக்கிற பேர்டன் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறதுனால அது ஒரு ஹாப்பி
ஹாப்பியான விஷயம் இல்லையா? ஸோ அந்த மோட்டிவேஷனுமே வந்து நமக்கு தானாக வந்துடும். இப்போ ஒரு டாபிக் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற அந்த என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஒரு மூணு நாலு டாப்பிக்கை வந்து நம்ம சேர்த்தே படிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ மோட்டிவேஷன் இல்லாத டைமில் மோட்டிவேட்டடாக இருக்கிற பீப்புள் கூட சேர்ந்து படித்தோம்னா நமக்கும் மோட்டிவேஷன் வந்துடும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படிக்கிற வேயை க்ரியேட்டிவாக செய்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எப்பயுமே வந்து எப்படி படிப்போம்னா, நம்ம படிக்கிறத நோட்ஸாக எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் நம்ம எப்படி க்ரியேட்டிவாக செய்ய முடியும்னா, நம்ம வந்து எப்பயுமே நார்மலாக நோட்ஸ் எழுதாமல் அதை வந்து அழகாக கலர் பென் வச்சு கலர் கலர் ஹைலைட்டை வச்சு அதையே இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிற மாதிரி அதை செய்யலாம். பிகாஸ் நமக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா எதை பார்த்தாலும் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம கடுப்பு ஆகாத மாதிரி அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கணும்னா தான் இல்லாத மோட்டிவேஷனாக வர வைக்க முடியும். ஸோ நோட்ஸ் செய்கிற பர்சனாக இருந்தால் நம்ம வந்து அந்த மாதிரி எப்பயும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ப்ளூ பென் பிளாக் பென்னு பாய்க்கிறது வந்து கலர் பென் வச்சு செய்யலாம், ஹைலைட் வச்சு செய்யலாம். இல்லைனா வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஐபேட்ல இருக்கட்டும், லேப்டாப்ல வந்து சாஃப்ட் காப்பி நோட்ஸ் செய்கிற பீப்புளாக இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை நோட்ஸ் செய்கிறதுக்கே வந்து ரொம்ப அழகான ஆப்லாம் வந்து நிறையா இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை வச்சு செய்யலாம். சம்டைம்ஸ் வந்து லெக்சர், இப்போ லெக்சரர் வந்து கிளாஸில் சொல்லி கொடுக்குறத ரெக்கார்ட் பண்ணி சில பேர் வந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெக்சரர் படிக்க சொல்லிடுறத வந்து கேட்க மோட்டிவேஷன் இல்லைனா அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, அதே டாப்பிக்கை வந்து யூடியூப்பில் ரொம்ப அழகாக சம்டைம்ஸ் க்ரியேட்டிவாக செஞ்சுருப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வீடியோஸில். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வழக்கமாக எப்படி படிப்போமோ அதே மெத்தட், பிகாஸ் மெத்தட் சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதே மெத்தட்டு எப்படி இன்னும் அழகா செய்யறது அப்படின்னு யோசிச்சு பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த செய்யற விஷயம் வந்து பிடிச்சி போய் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் ஏற்பட்டோம். அண்ட் லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நான் படித்தப்போ யோசித்தேன், இருக்கிற மோட்டிவேஷன் டிப்ஸ்லேயே வந்து இதுதான் பயங்கரமான டிப்ஸ்ன்னு. அண்ட் இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு படிக்க மோட்டிவேஷன் இல்லாதப்போ நம்ம படிக்காமல் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிட்டோமோ மார்க்கு குறவ வாங்கிட்டோம்னோ நமக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும், நமக்கு என்னென்ன அதனால் பேட் இஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாலே படிக்கிறதுக்கு தானாக மோட்டிவேஷன் வந்துடும். இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான டிப்ஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் மோசமான டிப்ஸ் தான், பட் என்ன பண்ணுறது, படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமாக யோசிச்சு நம்மளே மோட்டிவேஷனே க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் லாஸ்ட் டிப். இந்த ஒரு சில டிப்ஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் அனதர் திங், படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது வந்து அது ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். சில பேருக்கு வந்து அது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணும், ஐயோ படிக்கணும் நமக்கு என்னடா இப்படி இப்படி இருக்கோமே நம்ம இப்படி இருக்கோமேன்னு. ஆக்சுவலி அது ரொம்ப நார்மலான விஷயம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ நல்ல ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், எவ்வளோ பேக் பேன்சராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி மோட்டிவேஷனை தானாக கிரியேட் பண்ணி படிக்கிறோமோ, இல்லை மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கோமோ, அதுதான் வந்து இண்டிவிஜுவல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்தால் கில்ட்டாவோ நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணி படிக்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிக்கிட்டோம்னா நமக்கே மோட்டிவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.